welcome back to another video. So, we have a video on the topic of the title. So, we will see an exploring video. We will see some heat and we will see some heat. We will see some red beast. So, we will go and an elephant attack in a garden or forest. We will explore that place. So, we will see the elephant attack in the video. We will see the details. So, if you want to see this video, I'm Jaswin. So, everyone say hi. If you want to like, subscribe, and share with your friends. Okay guys, let's go to the video. So, guys, Red Beast is in a very awesome situation. Full of vandi, sama alukka irukku. So, vandi light abbi. வாஷ் பண்ணலான்னு பார்த்தேன் மழை வெளியே பெஞ்சிட்ருக்கு. ஸோ வாஷ் பண்ணாலும் வெளியே கொண்டு போனபோது திரும்பியும் வந்துட்டு மழை தண்ணி படும்போது ஒரு மாதிரி ஆயிரும். கரெக்டாக நம்ம கார்டன்கிட்ட ரீச் ஆகியாச்சு. செம மழை பெஞ்சிச்சு, இருந்தாலும் செம ஹீட்டாக இருக்குது, ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. சரியான பிளேஸு. ஸோ எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த இடம் தான் வந்து யானைக்கு இப்போ கொஞ்சம் நாளாகவே வந்துட்டு எப்படி சொல்ல ஒரு ஷெட்டு போட்டு விட்ட மாதிரி, நம்ம வீட்டில் பைக் செட்டு மாதிரி. இது வந்து யானைக்கு ஷெட்டு. இங்கே தான் வந்து டெய்லி அது வந்து ஸ்டே பண்ணுது. டெய்லி வரல, ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக யானை வந்துடுதுங்க. வந்துட்டு ஸோ கீழே பார்த்து நடக்கணும், பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கெட்டப் சேஞ்ச், ஒவ்வொரு வீடியோக்கு ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணுவோம். அதான் கொஞ்சம் ஒரு புதுசாக இருக்கும் கெட்டப் விடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. படம் கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா காட்டு மிருகங்களோட மனுஷங்க தான் நிறைய வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பாட்டில்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பேப்பர்ஸ். ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை சொன்னாலும் புரியாது. இதெல்லாம் பார்த்தா நீ என்ன சமூக சேவை பண்ணுறியா அப்படின்னு எடுத்து பிறக்கி போடலாம்லாம் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு எதுக்கு அந்த வம்பு, நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்கக்கூடிய இடம் வந்து இதுதான். ஸோ ஃப்ரெண்டில் உங்களுக்கு தெரியுதா இந்த இடம் தான். ஃபஸ்ட்டு இந்த இடத்த பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இது ஒருத்தங்களுடைய கார்டன். ஸோ கோகோனட் கார்டன் தான், இது ஒருத்தங்களுடைய தென்னமரம் தோப்பு. அது வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் கிட்டே இங்கே வந்து இதில் தென்னமரம் வச்சு வளர்த்துருக்காங்க. ஆனால் ஒரு 2 டேஸாக யானை வந்து மொத்த இடத்தையும் நாஸ்தி பண்ணிவிட்டு. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஐ காட், உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயந்தாங்க. பாருங்கள், இந்த தென்னமரம் வளர்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும். குறைஞ்சது எப்படி மினிமம் ஒரு 4 இயர்ஸ் ஆயிருக்கும், 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆயிருக்கும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசையோடு வச்சு வளர்த்துருப்பாங்க. ஆனால் அதை இப்படி வந்து அது ஃபாரஸ்ட் அனிமல் வந்துட்டு நாஸ்தி பண்ணுது. ஸோ அது அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு காட்டு பண்ணியோ இல்லை ஒரு மான் மிளவோ வந்தால் கூட நைட்டு காவலுக்கு வந்துட்டு சத்தம் போட்டு அதை விரட்டலாம். ஸோ இந்த மாதிரி எலிஃபண்ட் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இடத்துல வந்துட்டு இந்த ஒரு மரம் தான் வந்துட்டு தப்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தோட்டத்துக்காரங்க இப்படி போய் எடுக்கிறியா, தோட்டத்துக்காரங்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ தோட்டத்துக்காரங்க தெரிஞ்சவங்க தான், ஒருவேளை கேட்டால் சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு தென்னங்கன் இருக்குது. ஸோ யானையோட சாணம், என்னடா வீடியோவில் போய் யானை சாணத்தெல்லாம் காட்டிகிட்ருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ யானை வந்திருக்கு, உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்ல அதனால தான். ஸோ யானையோட சாணம் இந்த இடத்துக்கு நான் காலையிலே வந்து ஒரு தடவை பார்த்தேன். ஸோ இப்போ ஈவினிங் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். காலைல வந்தால் இந்த இடத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து லைட்டாக அப்படி மேலே பார்த்துட்டு போனேன். ஸோ டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ அப்படின்னாலே வந்துட்டு நம்ம வந்து புதுசு புதுசாக ஏதாவது தேடுறதா அர்த்தம். ஸோ நம்ம இந்த இடத்த சுற்றி பார்ப்போம், எதுவும் நம்ம கண்ணில் சிக்குதான்னு. அந்த மாதிரி இந்த யானை வந்ததுக்கு எப்படி எப்படி சாப்பிட்ருக்குன்னு நீங்களும் உங்கள்டையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்களும் வீடியோ ரொம்ப வாட்சாக கூர்மே கவனிங்க. ஒருவேளை உங்கள் கண்ணுக்கு ஏதாவது சின்ன சின்ன பாம்பு பூச்சிகள் வந்து உங்கள் கண்ணில் படலாம். ஸோ இதுவும் ஒரு தென்னை மரம் தான். அப்படியே மேலே தூக்கினந்தோப்போட நிலமை இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே யானை வரும்னு சொல்லியிருந்துச்சுன்னா பிஃபோர் ஆஃப்டர்னு ஒரு வீடியோ எடுத்துருந்துருக்கலாம். ஸோ யானை எவ்வளோ பவர் பாருங்கண்ணே, ஒரு பெரிய தென்னை மரத்தை வேறோடு அப்படி பிடுங்கியிருக்குன்னா அது நம்மளாம் அதுக்கு ஏமாத்திரம் அவ்வளோதான், அசால்ட்டை தூக்கி தள்ளிட்டு போயிடும். ஸோ எதுக்கு தனியாக வர, அதான் அப்ளை சொல்லியிருந்தேன். நிறையா கேட்டிங்க தனியாக போய் எடுக்காத அப்படின்னு சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொன்னாங்க தனியாக போனால் அது ஒரு ஃபீலுங்க, வேறு லெவலில் இருக்கும் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணும்போதெல்லாம். ஸோ வீடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லா எடுக்கிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு நல்லா நல்லா வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் கண்ணில் எதுவும் சிக்குதானு.
ஸோ ஒரு இதெல்லாம் நல்ல தென்னை மரம், அது அப்படியே சாய்ச்சிருக்கு. ஸோ இங்கேயும் இங்கே உள்ளவங்ககிட்ட எஸ் இங்கேயும் அனசானம் இருக்குது. ஒரு லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும், 2 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு தடவை எலிஃபண்ட் வந்துருந்துச்சு. அது வந்து ஒரு 2 செட்டாக இருக்குது இங்கே வர்ற யானை வந்து. ஒன்று வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக வருது, ஒரு 7 யானை வருது. 2வது செட் வந்துட்டு ஒரு யானை மட்டும் தனியாக வருது. ஸோ அந்த ஒரு யானை தனியாக வந்து கொஞ்சம் அட்டகாசம் பண்ண அந்த வீடியோ கிளிப் என்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ அது நான் போய் டேரெக்டாக எடுக்கலை. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க எடுத்துட்டு அப்பாவுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நான் எடுத்து கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நான் இதில் இடையில ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். அந்த ஒரு யானை வந்து என்ன அட்டகாசம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து விவசாயிகளுக்கெல்லாம் வந்துட்டு வேறு லெவலில் அது தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ஒரு யானை வந்து என்ன பண்ணுதுங்கிறத நான் அந்த வீடியோவில் போடுறேன், அதையும் பாருங்கள். மேயுது பாருங்க, கொம்பு தேவை. ஆ, கொம்பு தெரியுதா? வரட்டும் வரட்டும், ஓடிடுவோம். அப்படியே பிரச்சனை கையிலேயே சரி மறக்க என்னது ஓட்டை எடுக்க வரட்டும் வரட்டும் ஓடிடுவோம். ஏ, நீ மேக் அடிச்சு பாருப்பா. முன்னாடி ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி யானை அங்கே வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே ஃபுல்லாக அங்கே வந்து அப்போ முத்த விவசாயம் கடை ஃபுல்லாக நெல் மட்டும் தான் நிறைய போட்டிருக்காங்க. அப்போ அந்த ஊருக்காரங்க வயசானவங்க, அப்போ அதாவது அப்போ யூத்து இப்போ வயசானவங்க, அவங்களாம் சேர்ந்துட்டு ஃபுல்லாக விரட்டிருக்காங்க காட்டுக்குள்ளே. அவங்களே பனைமரம், ஆனால் அந்த பனைமரத்தோட நிலைமை எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது பாருங்கள். இந்த கீழே இருக்கிறது வந்துட்டு அது பாதியாக, அதாவது யானை வந்து இது வந்து அந்த ஒரு யானை வந்து அட்டகாசம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பனைமரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், எவ்வளோ காற்றடித்தாலும் பனைமரம் சாயாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பனைமரத்தை யானை அசால்ட்டு தள்ளியிருக்கு. இதில் அது என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் யானைக்கு பிடிச்ச ஃபுட்டு. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இருக்கலாம். இது தான் வந்து பணம் குரு, இது சோறுன்னு சொல்லுவாங்க. சரி, இது ஆமாம் பணம் சோறுன்னு தான் சொல்லுவாங்க, சரியாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யானை எப்படி ஒரு பணம் மரத்தை எப்படி கிழிச்சு அது உள்ளது சாப்பிட்ருக்கு, அது வந்து இவ்வளோ ஹைட்டு. இந்த வீடியோ கரெக்டாக இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். மண்டே மார்னிங் இந்த வீடியோ வந்துடும் கரெக்டாக உங்களுக்கு. மண்டே மார்னிங் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஓகே கைஸ், பை பை, சி யூ சூன் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.